ஹாய் அருண், ராத்திரில் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு தப்பாக நினைக்காத. பரவாயில்லப்பா, சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தாண்டா இருக்கேன். சொல்லுங்கம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். என்ன விஷயம்? எப்படா வர? உடனே வர முடியாதுமா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அது மட்டும் இல்லை, லீவும் உடனே கிடைக்காது. இதை பாரு, இந்த காரணம்லாம் நீ கிட்ட சொல்லாத. எப்போ நீங்கள் வரப்போற? இப்போல்லாம் என்னால் உடனே வர முடியாதுப்பா, புரிஞ்சுக்கோங்க. வர வர உங்கள் அப்பாவோடைய நடவடிக்கையே சரியில்லடா. மாசம் மாசம் மெடிக்கல் செக்அப்புக்கு வாங்கன்னு சொன்னா வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறார். கொஞ்சம் என்னன்னு உங்க அம்மா இந்த வயசான காலத்துல வீட்டுல தங்கவே மாட்டேங்கிறா. கோயில் குளம்னு அலைஞ்சுகிட்டே இருக்கா. நான் மெடிக்கல் செக்அப்புக்கு போகலன்னு உனக்கு யார் சொன்னது? நான் வீட்டுல இல்லாம கோயில் குளம் சுத்துறேன்னு உனக்கு யார் சொன்னது? அம்மாவா? அப்பாவா சொன்னாரு? என்னங்க வாக்கிங் போகணும்னு எழுப்பி விட்டு அரை மணி நேரம் ஆச்சு, இன்னும் பொறப்பில்லையா? சீக்கிரம் வாங்க. உன்னோட பெரிய ரோதனையா போச்சு. காலங்காலத்துல எழுந்த உடனே வாக்கிங் ஜாகிங் சொல்லிக்கிட்டு எல்லாம் பொறுமையா 10-11 மணிக்கு போனா போச்சு. ஐயோ, காலையில சில்லன் வாக்கிங் போனாதான் உடம்பு நல்ல ஸ்லிம்மா இருக்கும். இப்ப நீ ஸ்லிம் ஆகி என்ன பண்ண போற? உலக அழகி போட்டிக்கா போற? நீதான் கிழவியாச்சே. கிழவா? என் உடம்ப பத்தி சொல்லல, உன் உடம்ப பத்தி சொன்ன. சரி, நானே இப்ப எக்ஸசைஸ் பண்ணி ட்ரிம் ஆகி மிஸ்டர் மெட்ராஸ் போட்டிக்கா போறேன். போட்டிக்காக மட்டும் உடம்ப ஸ்லிம்மா வச்சுக்கிறது இல்ல, வாக்கிங் போறது இல்ல. இப்படி காலார போய் 4 மனுஷால பார்த்தா மனசுக்கும் தெம்பா இருக்கும், உடம்புக்கும் தெம்பா இருக்கும். ஓஹோ, இது இது அப்படி திரும்பு, இப்படி திரும்பு, கையை காட்டு, காலை காட்டு. ஆ, வேணாம் வேணாம். ஆமாம், நாம இப்போ வாக்கிங் தானே போகிறோம், எதுக்கு எல்லாம் கழுத்தில் தொங்க விட்டுக்கிட்டு வரேன்? நான் வாக்கிங் போகும்போது தான் என் லேடிஸ் கிளப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. அப்போ இதெல்லாம் காட்ட வேண்டாமா? இவ்வளவு நாளாக நல்ல புடவை நகை இதெல்லாம் போட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கோ கோயிலுக்கோ வருவேன், இப்போ வாக்கிங் போகிறதுக்கே இதெல்லாம் போட்டுக்கிறியா? விளங்கி நாம மட்டும்தான். அதே மாதிரி நாம இன்றைக்கி 2 மணிக்கு தான் வீடு வந்து சேருவோம். போற வழியில எதிரில் வர பொம்பளைகள் எல்லாம் நிக்க வச்சு என் புடவை எப்படி இருக்கு, என் நகை எப்படி இருக்குன்னு ஜம்ப அடிச்சுக்க தானே. பின்ன என்னமா இவ்வளவு செலவு பண்ணி நகை வாங்குறதே காட்டுதானே? இன்னைக்காவது ஒரு நாள் சந்து முனையில எவனா ஒருத்தர் நம்மள போட்டு தள்ளிட்டு வீட்டுல இருக்கிறதெல்லாம் அள்ளிக்கிட்டு போறான், அப்புறம் போயிடுச்சேன்னு நீ புலம்ப போற. கொஞ்சம் வாய முடிக்கிட்டே வாங்க. இத பாரு, நான் உனக்கு தாலி கட்டின புருஷன், கட்டி போட்டு வளர்க்கிற நாய் இல்ல, வாய மூடிக்கிட்டு வர. என்ன வேகமா போற? நில்லு ஈஸ்வரி, நில்லு ஈஸ்வரி. ஐயோ, கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆச்சு, இன்னும் கட்டின பொண்டாட்டியோட பேரை கரெக்டா கூப்பிட தெரியல. சரஸ்வதின்ற என் பேரை மாத்தி ஈஸ்வரின்னு தப்பா கூப்பிடுறீங்களே? தப்பா கூப்பிடலடி, திருத்தி கூப்பிடுறேன். என் பேர் என்ன? மகாதேவன். மகாதேவன் ஈஸ்வரன். ஈஸ்வரனுடைய பொண்டாட்டி பேரு ஈஸ்வரின்னு தானே இருக்கணும். ஆனா உன் பேரு சரஸ்வதி. சரஸ்வதி யாரு? ஈஸ்வரனுக்கு தங்கச்சி முறை வேணும். எனக்கு பொருத்தமில்லாத ஒரு பேரை உனக்கு வச்சு உங்க அப்பன் தப்பு பண்ணிட்டான். ஆமா, நான் பிறக்கும் போதே மகாதேவங்கிற பேர்ல எனக்கு புருஷன் வரப்போறான்னு எங்க அப்பனுக்கு என்ன ஜோசியமா தெரியும்? உங்க அப்பனுக்கு கன்றாவி ஒண்ணுமே தெரியாது. பிறக்கும் போதுதான் வைக்க வேண்டாம். அட்லீஸ்ட் நீ கிடுகிடுன்னு வளர்ந்த அப்புறமாவது உனக்கு மாப்பிள்ள தேடும் போது சரஸ்வதிக்கு பொருத்தமா ஒரு பிரம்மதேவன், அட்லீஸ்ட் பிரம்மஹத்தி அப்படின்னு ஒரு மாப்பிளைய பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். இல்ல, அவனுக்கு திங்க தான் தெரியும், திங்க் பண்ண தெரியாது. எங்க அப்பனுக்கு தான் அறிவு இல்ல, உங்க அப்பனுக்கு ரெட்ட மண்டையாச்சே, நிறைய மூளை இருக்கணுமே. மகாதேவங்கிற பேருக்கு ஏத்த மாதிரி ஒரு மகாதேவிய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பேர் பொருத்தம் பாக்குறாராம். பேர் பொருத்தம்? இப்ப நாம வாக்கிங் போறோமா இல்ல வாக்குவாதம் பண்ண போறோமா? ஆரம்பிச்சது நீங்களா இல்ல நானா? சரி, நான் தான் ஆரம்பிச்சேன், நானே முடிக்கிறேன். சாரி சாரி சாரி. தபார், ஏதோ வாக்கிங் போனோமா, நேரா வீட்டுக்கு வந்தோமா, அதோட இருக்கணும். ஆமா, இல்லாம அங்க உட்காந்து வாட்ச்மேன் உத்தியோகமா பாக்க போறோம்? ஐயோ, நான் அதை சொல்லல. போகும்போது எதிரில வரவங்களை பார்த்து இவன் என் கான்வென்ட் ஃப்ரெண்டு, இவன் என் காலேஜ் ஃப்ரெண்டு, இவன் ஆபீஸ் ஃப்ரெண்டு, இவன் கிளப் ஃப்ரெண்டுன்னு நின்று நின்று பேசி கழுத்தை அறுக்க கூடாது. நான் வாக்கிங் போறதே என் பழைய ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரை பார்த்து மனசை விட்டு பேசத்தான், அது உங்களுக்கு பொறுக்கலையா? என்ன கம்முன்னு வாய முடிக்கிட்டுவான்னு சொல்லிட்டு நீ மட்டும் மணிக்கணக்கா நின்னு பேசிட்டு வரியே, அது மட்டும் சரியா? என்னங்க பண்றது, நமக்கு இருக்கிறதோ ஒரு புள்ள, அவனை படிக்க வைக்கணும்னு ஃபாரினுக்கு அனுப்புனீங்க, அவன் அங்கேயே செட்டில் ஆயிட்டான். இவ்வளோ பெரிய வீட்டில் இந்த ஒரே மூஞ்சியை நான் எவ்வளோ நேரம் பார்க்கறது, அதுவும் பார்க்க வர வர கன்றாவியா இருக்கு. சாரி சாரி சாரி. ஈஸ்வரி இல்ல, சரஸ்வதி. என்ன மிஸ்டர் மகாதேவன்,
நடு ரோட்ல சாரி கட்டின பொண்டாட்டிக்கிட்ட சாரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இதை பாருங்க, நாம தப்பு செஞ்சுட்டா. பொண்டாட்டியா இருந்தா கூட நடு ரோட்ல மன்னிப்பு கேட்கறதுல தவறே இல்லைங்கிற. ஆமா, உடம்பு எப்படி இருக்கு? நான் நல்லா தான் இருக்கேன். உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நம்ம ஃப்ரெண்டு பச்சையப்பனுக்கு மஞ்சக்காமாலன்னு கருப்பசாமி வந்து சொன்னான். நானும் வெள்ளச்சாமியும் அவன் வீட்டுக்கு போனோம். சிகப்பி இருக்காள், அதான் அவன் பொண்டாட்டி. அவகிட்ட துட்ட கொடுத்து நீலாங்கர ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிட்டோம். என்ன உங்க ஃப்ரெண்டு கலர் கலரா ரீல் விடுறாரு? எனக்கு வானவில் மாதிரி கலர் கலரா ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. அதுல இவர் ஒரு டைப். ஆமா மகாதேவா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா என்ன பண்றது, எனக்கு ஒரே ஒரு பையன், அவன் ஃபாரின்ல ஜம்முன்னு செட்டில் ஆயிட்டான். இவ்வளவு பெரிய வீட்டுல நானும் இவ்வளவு தான் இருக்கிறோம். பொழுதே போக மாட்டேங்குது. ஏண்டா பொழுது போல? வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கு? துணி துவைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, கார்டனிங் பண்றது, இத ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணா பொழுது ஈஸியா போயிடும்ல? இதெல்லாம் நான் ஏற்கனவே பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். பத்தாத்துக்கு சமையலும் நான் தான் பண்றேன். ஆனா என்னவோ இவர்தான் பண்ணா மாதிரி அதை தூக்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு மூணு நாள் கழிச்சு அதை தூக்கி மறுபடியும் எனக்கே போடுறாப்பா. பேசாம இவருக்கு ரெண்டாம் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. இவருக்கு இருக்க வேகத்துக்கு கஜ கஜின் குழந்தைங்களை பெத்துருவாரு. குழந்தைங்களாச்சு சண்டைக்கு சக்களத்தையும் ஆச்சு. சூப்பர், கைய கொடுங்க. சூப்பரா? சூப்பர். குடுக்கிற உதையில சுருண்டு விழுந்துருவீங்க. ஏன் சார், நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு உங்ககிட்ட கேட்டா டைவர்ஸ்க்கா வழி சொல்றீங்க? ஏமா, உங்களை படைச்ச பிரம்மனால கூட உங்களை பிரிக்க முடியாது. பேசாம ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன, இந்த வீட்டை இழுத்து பூட்டிட்டு ட்ரிபிளியனுக்கு போய் வாடகைக்கு உண்டு கொடுத்துலாம் இருந்துகிட்டு அங்க இருக்கிற கும்பலோட கும்மி அடிச்சு குஜாலா இருக்க சொல்றீங்களா? நீ ஏன் வாடகைக்கு போறோம்? உங்க வீட்டுல ஒரு போஷன் வாடகை விட்டுடு. என்ன சார் சொல்றீங்க? வீட்டை வாடகை விட்டீங்கன்னா வருமானத்துக்கு வருமானம் ஆச்சு, வம்பு சண்டைக்கு ஆளு வந்த மாதிரி ஆச்சு. யோசிங்க. ஏங்க, இந்த ஆளு வம்பு சண்டை அது இதுன்னு சொல்லிட்டு போறாரு. ஆமா, அப்படித்தான் நடக்கும். நீ வாடகைக்காரங்களை பார்த்து வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போடக்கூடாதான்னு கேட்பேன். அதுக்கு அவங்க உங்க வீட்டுக்கு நாங்க ஏன் கோலம் போடணும் அப்படிம்பாங்க. ஏன், நீங்க எங்க வீட்டுல தானே குடுத்தனா இருக்கீங்க அப்படின்னு நீ கேட்ப. நாங்க என்ன சும்மாவா இருக்கிறோம், மாசம் மாசம் வாடகை கொடுக்கலையான்னு அவங்க கேட்பாங்க. ஆமா, பொல்லாத வாடகை கொடுத்துட்டேன் அப்படின்னு நீ சொல்லுவ. ஆமா, இது என்ன பொல்லாத தாஜ்மஹாலான்னு அவங்க கேட்பாங்க. அந்த நேரத்துல நான் இடையில பூந்து அவங்கள சமாதானப்படுத்த பாப்பேன். உடனே அவங்க என்ன பார்த்து நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா அப்படின்னு காரி துப்புவாங்க. இதெல்லாம் ஏற்பாடுகள் நடக்குங்கிறதுக்காகத்தான் வீடை வாடகைக்கு கொடுக்க சொன்னாரு. நடக்கிற வழக்கமா நடந்து நடந்து கால் தான் வலிக்கும். இன்னைக்கு என்னமோ தெரியல, பேசி பேசி நாக்கே வலிக்குது. இஞ்சி முறப்பா சாப்பிடணுமா? போங்க. ஏமா, என் ஃப்ரெண்ட் நீலு சொன்னதை பத்தி நீ என்ன நினைக்கிற? அந்த பச்சையப்பனுக்கு மஞ்ச காமல வந்ததுன்னு சொன்னாரு, அதுவா கேசு? நான் அதை பத்தி கேக்கல. நம்ம வீட்டுல வாடகைக்கு யாரையாவது குடுத்தன வைக்கலாம் சொன்னானே, அதை பத்தி என்ன நினைக்கிறேன்? அது நல்ல ஐடியா. வாடகைக்கு குடி வச்சா போர் அடிக்காம இருக்கும், பேச்சு துணையாவும் இருக்கும், பொழுது போன மாதிரி இருக்கும்ல. அதெல்லாம் சரி. ஆனா வாடகைக்கு வரவங்களால ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டதுன்னா? நல்ல ஆளா பார்த்து வாடகைக்கு விடுவோம். நல்ல ஆளா பேசாம பேச்சுலர் பசங்களா பார்த்து குடி வச்சிடலாமா? பேச்சுலர் பசங்களா? ஆமா, பசங்க இங்க குடி இருந்தாங்கன்னு வச்சுக்க, ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஜாலியா இருக்கும். அது மட்டும் இல்ல, அவங்க சீட் ஆடும்போது ஒரு கை குறைஞ்சதுன்னா என்னையும் சேர்த்துப்பாங்க. அப்புறம் இந்த பர்த்டே அது இதுன்னு வரும்போது தண்ணி பார்ட்டி இருக்கும். நானும் ஓசியில தண்ணி அடிச்சிட்டு வந்துடலாம். வேண்டவே வேண்டாம். சரி வேணாமா. அப்ப பொண்ணுங்களை குடி வைக்கலாமா? பொண்ணுங்களா? ஆமா, கால் சென்டர்ல இருந்து ஒரு அஞ்சாறு பொண்ணுங்களை அப்படியே கொத்தா தூக்கிட்டு வந்து இங்க குடி வச்சோம்னு வச்சுக்க. ஒரு 16 20 வயசுக்குள்ளதான் இருக்கும். இந்த மினி ஸ்கர்ட்டை போட்டுக்கிட்டு கேட் வாக்ல அவங்க குறுக்கு நடக்க போகும்போது பாக்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். இந்த கத்தியால கண்ணை நோண்டினா கட்டையில போற வயசுல கால் சென்டர் போற பசங்க எதுக்கு? சரி, அவங்க யாருமே வேணாமா. நீ சொல்றபடி நல்ல ஃபேமிலியா பார்த்து குடி வச்சிரும். நல்ல ஃபேமிலியா? எங்க போய் தேடுறது? ஒருத்தான் இருக்கான்.
நெட்டையா நார கொக்கு மாதிரி இருக்கான் பாரு. அவன் தான் மூத்த தாரத்து புள்ள. செவத்துல ஒட்டின பள்ளி மாதிரி செகப்பா இருக்கிறானே அவன் தான் ரெண்டாம் தாரத்து புள்ள. அப்படின்னா இவனுக்கு அப்பனுக்கு ரெண்டு பொண்டாட்டியா? ஆமா ஆமா, வயசான காலத்துல ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணி அவளுக்கு ஒரு புள்ளையும் கொடுத்துட்டு போய் சேர்ந்துட்டா அந்த கிழமை. இப்ப இவனுங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க தெரியுமா? வீட்டு புரோக்கர் தொழில் பண்ணிக்கிட்டு பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. சரியா, வீட்டு புரோக்கர் தொழில் செய்யறவங்களுக்கு கோர்ட்ல என்ன வேலை? விவாகரத்து இங்கதான் நடக்கும். அந்த மாதிரி யாருக்காவது விவாகரத்து நடந்தா இவங்க வீட்டுல சக்கரை பொங்கல் தான். ஏன் இந்த பாரு, தெரிஞ்சு போற புருஷன் பொண்டாட்டி எப்படியும் தனித்தனியா அவங்களுக்கு வீடு பாப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்களை கப்பனி புடிச்சு அவங்களுக்கு ஒரு வீட்டையும் வாடகை பிடிச்சு கொடுத்து கமிஷனை கறந்துடுறாங்க. அப்படியா? ஆமா, அப்படி குடி வச்சாலும் அத்தை இத்த சொல்லி பதினஞ்சே நாளையில வீட்டை காலி பண்ண வச்சிருவாங்கல்ல. அப்பதானே புதுசா வேற ஒரு ஆளை வீட்டுல குடி வச்சு கமிஷனை வாங்க முடியும். மோசமான பசங்க, நம்பவே முடியாது. யமகாதகனுங்க, முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே முடிய புடிங்கிருவானுங்கப்பா. சரி சரி, இவனுங்களை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், நம்மளை பத்தி எவனாவது பேச போறா? வா போலாம். எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஏண்டா என் குடும்பத்துல நுழைஞ்சு என் குடும்பத்தை கெடுத்தது இல்லாம என் புரோக்கர் தொழிலுக்கு போட்டியா வந்திருக்கேன். நீ நான் உன் குடும்பத்தை கெடுத்தனா? எனி எவிடன்ஸ் இருக்குடா? எங்க அப்பனை வீட்லயே உட்கார வச்சது, ஓட்டாண்டி ஆக்குனது உங்க அம்மா ஒய்யாரி தானடா? ஆமா, உங்க அப்பா அப்படியே பெருசா சார வண்டியில போய் 40 படிக்கு நாட்டாம பண்ணிட்டான். கார்பரேஷன்ல நாய் வண்டி ஓட்டுற நாதாரி தானே? உங்க அப்பனாலதான் என் குடும்பம் நாசமா போச்சு. எங்க அப்பன் சொல்லாத, உங்க அப்பன் சொல்லு. சரி விடு, ரெண்டு பேருக்கும் ஒரே அப்பன் தான். கெட்டது உன் குடும்பமா இல்ல என் குடும்பமான்றத சாலமன் பாப்பையாவே டிசைட் பண்ணிட்டான். நம்ம இப்ப பொழப்ப பாப்போம். காலையில இருந்து பொடப்பு நாரி போச்சு, எவனும் மாட்ட மாட்டேங்கிறான். மாட்டினா பொங்க வச்சிடலான்னு பாக்குறேன். ஒண்ணு செய், நீ இந்த பக்கம் போ, நான் அந்த பக்கம் போறேன். ஓகே. பாரு, சொன்ன ரூட்ல போகாத. ஏன் கத்துற? டிரைனேஜ் கனெக்ஷனா இருக்கு, ஆனா அதெல்லாம் வாடகைக்கு விட மாட்டோம். வையா போன. அப்பா உனக்கு என்ன? வாட்டர் போர்டு கனெக்ஷன் இருக்கா சார்? வாட்டர் கனெக்ஷன் இருக்கு, ஆனா வாட்டர் போர்டோட எங்களுக்கு எந்த கனெக்ஷனும் கிடையாது. கொஞ்சம் இரு. ஹலோ. ஓ, அதெல்லாம் எப்போ கட்டியாச்சு? ஆனா கட்டினாண்டிலிருந்து இனி வரைக்கும் மழையே இல்லை. ஐயா போனா கதவை திறந்தா காத்து வருமா சார்? காத்து என்னையா? திருடனே உள்ள வருவான். ஆமா, நீ என்ன குடி இருக்க வீடு பாக்குறியா இல்ல விலைக்கு வாங்க வீடு பாக்குறியா? இரு. ஆ ஆமா ஆமா, அது கரெக்ட் தான். ஆனா நீ கல்யாணம் பண்ணும்போது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டியா? ப்ராப்ளம் இல்ல, முதல்ல உன் வீட்டை பாரியா. பஸ் நம்ம வீட்டு வழியா போகுமா சார்? வீட்டு வழியா என்னையா? டிரைவர் அசந்தா வீட்டு உள்ளேயே கூட போகும். போலீஸ் ஸ்டேஷன் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கா சார்? போலீஸ் ஸ்டேஷனா? சரியான வில்லங்கம் பிடிச்ச ஆளா இருப்ப போல இருக்க. பக்கத்துல தான் இருக்கு. நீ செத்தா புதைக்கிறதுக்கு சுடுகாடு பக்கத்திலே இருக்கு. கேள்வி கேட்கிற மூஞ்சிய பாரு, பாய வழியில. அவன் தான் ஏதோ மடத்தனமா கேள்வி கேட்டுட்டு இருக்கானே, நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்கீங்களா? என்னமா பண்றது, வீட வாடகை கொடுக்கலாம்னு நமக்குள்ள பேசிக்கிட்டோம், அதுக்குள்ள விஷயம் எப்படியோ காலற மாதிரி பரவி போச்சு. காலையில இருந்து ஒரு 70-80 போன் கால், காது டமாரம் கிழிஞ்சிடும் போல இருக்கு. இத பாருங்க, நல்ல புரோக்கரா பார்த்து வீடு காலியா இருக்கிற விஷயத்தை அவன் காதுல போட்டோம்னா அவன் காது புண்ணாகட்டோங்கறிய. நீங்க வேற படுத்தாதீங்க, ஒரு நல்ல வாடகைக்காரங்களை கூட்டிட்டு வருவாங்கன்னு சொல்றேன். சரி, நல்ல புரோக்கரா எங்க இருந்து பிடிக்கிறது சார்? வணக்கம் சார். யார் நீங்களா? We are tenant placement officers. Good morning, good morning. நிக்கிறீங்களே, உட்காருங்க. அட, வீட்டு புரோக்கர்ங்கறது இங்கிலீஷ்ல சொல்றான் சார். நில்லுங்க ரெண்டு பேரும். என் பேர் மனோ, இவன் பேர் பாலாஜி. சுருக்கமா எங்களை மனோபாலான்னு கூடுவாங்க. ஆனா நாங்க செலக்டி பட்டுக்கிட்டா ஓடி வருவோம். ஆமா, உங்களுக்கு வீட்டை விற்கணுமா இல்ல வாங்கணுமா? எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்க முடிச்சுக்கோம். பார்த்தா சின்ன பசங்க மாதிரி இருக்கீங்க, ஆனா வீடு தேடி வந்து உதவி பண்றீங்களே. உதவி செஞ்சவங்கிறதுக்காக தேங்க்ஸோட நிறுத்த கூடாதுமா? எங்களுக்கு ஒரு மாச வாடகை கமிஷனா கொடுக்கணும். ஒரு மாச வாடகையா? ஐயோ, எது சொன்னாலும் இவருக்கு புரிய மாட்டேங்குது. நமுத்து போய் கிடக்குறாரு, புரியற மாதிரி சொல்லு சார். ஒரு மாச கமிஷன்னா இல்ல, 5000 பணம் வாங்குவீங்கல்ல, அந்த 5000 எங்களுக்கு கமிஷனா கொடுக்கணும் சொல்ல வரேன். வாடகைக்கு விடாம ஃப்ரீயா விட்டுட்டா நாங்களே வந்து தங்குவோமே. ஐயோ, கொஞ்சம் சும்மா இருங்க.
இத பாருங்க தம்பி, எங்களுக்கு பணம் முக்கியம் இல்ல. நீங்க கொண்டு வந்து வைக்கிற குடி நல்ல குடியா இருக்கணும். டாஸ்மாக்ல இருந்தே கொண்டு வந்துடுறேன். டீசென்டான ஆளுகளை கூட்டி வரேன் சொல்றான். டீசென்டான ஆளுன்னா நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். வாய் மூடு சொல்லுங்க சார். தம்பிகளா, ஏன் பையன் யுஎஸ்ஏல இருக்கிறான்? அப்ப வாடகை அட்வான்ஸ் பத்தி எல்லாம் அவன்ட தான் பேசணுமா? இது கதை கேவாது போல இருக்கு. மனோ கிளம்பு. நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறீங்களா? சரி சொல்லுங்க. எங்களுக்கு ஒரே பையன் அமெரிக்காவில செட்டில் ஆயிட்டான். இவ்வளவு பெரிய வீட்ல எங்களுக்கு தனியா இருக்கிறதுக்கு பயமா இருக்கு. ஆமா, இவ்வளவு பெரிய வீட்ல தனியா இருக்கீங்கன்னா அப்ப இந்த பெருசு யாரு? பக்கத்து வீட்டு பாட்டியா? ஆமா, இந்த கிளவிய சைட் அடிக்கிறதுக்காக லொங்கு லொங்குன்னு பக்கத்து வீட்டுல நான் வந்திருக்கிறேன். இவ என் பொண்டாட்டி, நான் இவளோட புருஷன். இவரு உங்களுக்கு ஓகேவா? இவ்வளவு பெரிய வீட்ல நாங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குதுப்பா. அதனால குடுத்தன காரங்களை வச்சா வருமானத்துக்கு வருமானம் வரும், எங்களுக்கு பேச்சு துணைக்கு ஆளும் கிடைக்கும். முடிவு பண்ணிட்டீங்கல்ல? அப்ப மேல பாருங்க. நீங்க இல்ல சார், மேல பாருங்க. ரெண்டுமே காலியா தான் இருக்கும். சும்மா இருங்க பாருங்க. எவ்வளவு பெரிய போஷன், ஒரே ஆளுக்கா வாடகை விட போறீங்க? பிரிச்சு ரெண்டு பேருக்கு விட்டா ரெண்டு வருமானம் கிடைக்கும். இல்ல எங்களுக்கு ரெண்டு ரெண்டு நாலு கமிஷன் கிடைக்கும்ல. நாலு கமிஷனா? நாலு நல்ல மனுஷங்க வருவாங்க, வீட்டுல கூட்டம் கூடும், வீடே ஒரே கலவரமா இருக்கும். கலவரமா? இல்ல இல்ல இல்லம்மா, கலகலன்னு இருக்குன்னு சொல்ல வர. அதனால வீட்டை ரெண்டா பிரிச்சிருக்க. ரெண்டா பிரிக்கணுமா? ஆமா, முதல்ல போர்ஷனை பிரிங்க, குடி வரவங்க வீட்டை பிரிச்சுவாங்க. என்ன சொல்றாரு? அது ஒண்ணு இல்லம்மா, நல்ல ஃபேமிலியா பார்த்து இங்க கொண்டு வந்து குடி வைக்கிறோம்னு சொல்ல வரோம். இல்லடா, எப்ப சொன்ன? நீ சொன்ன சார், அமெரிக்கால இருக்கிற உங்க பையன் பர்மனண்டா அங்கேயே செட்டில் ஆயிட்டான்னா உங்க சொத்தெல்லாம் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன்? அனாதைகளுக்கும் திராபைகளுக்கும் எழுதி வச்சிருவேன். அப்ப உங்க சொத்தெல்லாம் எங்களுக்கு தானா? எங்களுக்கு தானா? ரெக்க இல்லாமலே பறக்கறானுவா? வீடு வாடகைக்கு வேணும்னு சொன்ன உடனே இந்த ஏரியால தானே இருக்குன்னு சொன்னாங்க. எந்த வீடா இருக்கும்? அம்மா, ஏயா, என்ன பார்த்தா உனக்கு அம்மா மாதிரி தான் தெரியுதா? சரிங்க அக்கா. அக்கா? சரி தங்கச்சி. தங்கச்சி? சரி வாடி. ஏமா, அக்கானால ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, அம்மானால ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, தங்கச்சினால ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, பின்ன என்ன முறை சொல்லி உங்களை கூப்பிடுறது? பொண்டாட்டின்னு ஒரு முறை சொல்லி கூப்பிட. ரொம்ப தேங்க்ஸ் டார்லிங். இருப்பால ஒழுங்கு மரியாதையா மேடம்னு கூப்பிடு. சரி மேடம். வீடு காலியா இருக்கு. அந்த 45 நம்பர் வீட்ல இருக்குறது ஒரு கிழவனும் கிழவியும் தானே? ஆமாங்க, கிழவன் கிழவி தான் இருக்காங்க. ஆனா அவங்க விடுற போஷனுக்கு உங்கள மாதிரி தனியா இருக்கிற பொண்ணுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால நீங்க என்ன செய்றீங்க? என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? ஐயோ, கல்யாணம் பண்ணிக்க சொல்லலமா, ஒரு ஆளை செட்டப் பண்ணுங்க. ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லமா, மிஸ்ஸி அம்மா படத்துல ஜெமினி கணேசன் சாவித்திரி நடிச்சு புருஷன் பஞ்சாதே வீட்டுக்குள்ள நுழைவாங்கல்ல, அத மாதிரி ஒரு ஆளை செட்டப் பண்ணுங்க. என்னையா அது? வீட்டுக்கு வாடகை தரது போறாதுன்னு நீ சொல்ற ஆளுக்கு வேற நடிக்கிறதுக்காக நான் மாசம் பிறந்தா சம்பளம் தரணும் இதெல்லாம்? ஐயோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியல. அவன் நடிக்கிறதுக்கு காசு கொடுக்க வேணாமா? வெறும் பாதி வாடகை கொடுத்தா போதும். என்ன சொல்ற நீ? இது பாருங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளு வீடு கிடைக்கலங்கிறதுக்காக நாயா அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. நீங்களும் வீடு கிடைக்கலங்கிறதுக்காக பேயா அலைஞ்சிட்டு இருக்கீங்க. அதனால நாயும் பேயும் ஒன்னா சேர்ந்து, இல்லம்மா ஒன்னா சேர்ந்து நடிச்சு வீட்டுக்குள்ள கூடி போயிருக்கேன்னு சொல்ல வரேன். ஐடியா என்னமோ நல்லா தான் இருக்கு, ஆனா அதுக்கு முன்னாடி அந்த ஆளை நான் நேர்ல பாக்கணும். சரிம்மா, நான் கூட்டி வரேன். ஆனா எங்க கூட்டி வரணும்? இங்கே இந்த ரோடுக்கே கூட்டிட்டு வந்துறேன். ஆனா நாளைக்கு நான் மௌன விரதம், அதிகமா பேச மாட்டேன். சரிம்மா, அதுக்கு முன்னாடி என் கமிஷனை கொடுத்துருங்க. என்ன அதுக்குள்ள அவசரப்படுற? முதல்ல ஆளை பாக்கணும், அப்புறம் வீட்டை பாக்கணும், பாலை காய்ச்சணும், அப்புறம் தான் கமிஷன் எல்லாம். கடல் எப்ப ஒத்துறது, கருவாடை எப்ப தின்றது பேசுது இந்த பொம்பளை. எதுக்காக இப்படி சிரிக்கிறீங்க? துன்பம் வரும்போது சிரிங்கன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. நான் மட்டும் தானே வந்தேன், துன்பம் எங்க வந்துச்சு? ரெண்டும் ஒண்ணுதான்மா. என்ன சொல்றீங்க? என்னமா நீ, உலக நிலவரம் தெரியாத பொண்ணா இருக்க? இந்த காலத்துல குடும்பம் குழந்தை குட்டின்னு இருக்கிறவங்களுக்கு வீடு கிடைக்க மாட்டேங்குது. நீ வேற தனி ஆளா இருக்கன்ற, எப்படிமா வீடு கிடைக்கும்? தனியா இருந்தா என்ன, மாசம் மாசம் ஒழுங்கா வாடகை கொடுப்போம்ல? ஐயோ, உன்ன மாதிரி தனியா இருக்கிற பொண்ணெல்லாம் நான் நம்ப மாட்டேமா. இந்த மாதிரிதான் 2 மாசம் முன்னாடி தனியா இருக்கிற ஒரு பொண்ணுக்கு வீடு பார்த்து குடி வச்சேன். குடி வந்த 2 மாசம் தான் அந்த வீட்டுக்கே சொந்தக்காரி ஆயிட்டா. அங்க இருந்த ஒரிஜினல் சொந்தக்காரிக்கு இப்ப நான் வாடகைக்கு வீடு தேடிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படி கிடையாது, நான் ஒரிஜினல் அக்மார் பொண்ணு. எங்க சர்டிபிகேட்டை காட்டு. இல்லமா
அம்மா நீ நல்ல பொண்ணு தான், ஆனா அந்த ஹவுஸ் ஓனர் அப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது. நீயும் கால் சென்டர்ல வேலை பாக்குற பொண்ணு, நைட்டு வேலைக்கு போயிட்டு பகல் ஃபுல்லா வீட்லயே இருப்ப. எதனாவது எசக்க பெசக்க ஆயிடுச்சுன்னா அதுக்காக வேலையை விட்டுட்டு இருக்க முடியுமா? கை நிறைய சம்பளம், உன் கமிஷன் காசு ஒரு மாசம் என்ன, மூணு மாசமா சேர்த்தே தர. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. வீடு புடிச்சு கொடுக்க வேண்டியது உன் பொறுப்பு. அப்படிங்கறியா? அப்பனா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. என்ன? என்கிட்ட ரெண்டு மாசமா ஒரு ப்ளடி பேச்சுலர் வாடகைக்கு வீடு கட்டிட்டு இருக்கான். தனி ஆளா இருக்கிறதுனால அவனுக்கு வீடு கிடைக்க மாட்டேங்குது. நீ மனசு வச்சனா அவன வேணா உனக்கு புருஷனா நடிக்க சொல்றம்மா. ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொன்னாதான வீடு கிடைக்கும். அவனும் பகல்ல வேலைக்கு போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வரவன், நீயும் நைட்டு வேலைக்கு போயிட்டு பகல்ல வீட்டுக்கு வரவன். ரெண்டு பேரும் பாசிங்கல தான சந்திச்சுக்க முடியும். ஆள் எப்படி? ரொம்ப நல்லவன்னு சொல்றாம்மா. அவரே சொன்னாரா? ஆமா. பாக்குறதுக்கு எப்படி இருப்பாரு? இது ரொம்ப முக்கியமா? யோ, போய் புருஷனா இருந்தாலும் பொருத்தமா இருக்கடும்ல. நல்ல கும்முன்னு கை கடக்கமா இருப்பாரு. என்னது, தனியா இருக்கிற ஆம்பளைக்கு வீடு தர மாட்டாங்களா? அதுவும் பொண்டாட்டி இருக்கணுமா? பொண்டாட்டிக்கு நான் எங்கேயா போறது? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். நீ வீட்டு புரோக்கரா இல்ல பொம்பளை புரோக்கரா? ஹவுஸ் புரோக்கரா தான் இருந்தேன், அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப் புரோக்கர் ஆயிட்டு. இந்த பாரு, நீ வீடு தேடி அலையறது உண்மைதானே? அதனால நான் சொல்றத கேளு. உன்ன மாதிரியே ஒரு பொம்பளை வீடு தேடி அலைஞ்சிட்டு இருக்கு. அந்த பொம்பளையோட சேர்ந்து நீங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு பொய் சொல்லி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னு வைங்க, எல்லாம் சரியாயிடும். பொய் சொல்லியா? அதுவும் பொம்பளை கிட்டயா? வேண்டவே வேண்டாப்பா. இங்க பாரு, கொலகாரன் கொள்ளக்காரன் இல்ல பேய் பிசாசோட குடுத்தன நடத்த சொல்லு, நான் பண்றேன். ஆனா பொம்பளை கூட மட்டும் நான் குடுத்தன நடத்தவே மாட்டேன், அது ரொம்ப டேஞ்சர். என்னப்பா டேஞ்சர்ன்ற? ஆமையா, ஆறடி உயரம் உள்ள ஆம்பளைய ஆறு அங்குல உள்ள பொம்பளையோட நாக்கு பேசி அடிச்சிடும், அதனால வேண்டவே வேண்டாம். என்ன இவன் சிலிப்பிட்டானே.